எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. யத்திராஜ சப்தத்தில் ரெண்டாவது ஸ்லோகம். சஹதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜாத நிகிரகாம். சஹதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜாத நிகிரகாம். ஸ்லோகத்துக்கான பத உரை: நித்யம் எப்பொழுதும், அஜ்ஞாத நிகிரகாம் நிகிரகம் என்பதையே அறியாதவளாக இருக்கக்கூடிய அனுகிரகம் மையும் அனுகிரகமே வடிவு கொண்டு வந்தாப்போலே இருக்கிறவர்களும், சம்மந்திரித சர்வதா பகவானோடு மந்திராலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜெகத்திதாம் ஜெகத்தினுடைய க்ஷேமத்தை உடையவளும், சௌரேகே பகவானுடைய சகதர்மச்சரியும் சகதர்மினியுமான பிராட்டியை வந்தே நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியான அர்த்தமானது இப்போது விளக்கப்படுகிறது. போன ஸ்லோகத்திலேயே சுவாமி தேசிகன் பிராட்டிய கமலா கிரகமே தினம் அப்படின்னு பெருமாளோடு சேர்ந்து பிராட்டியும் சேவிச்சாச்சு. மறுபடியும் இங்கே தனியாக பிராட்டியை சேவிக்கிறதுக்கான உத்தேசியம் என்ன? ஏன் அப்படின்னால், சாதாரணமாக ஒரு பார்த்தால், ஆபாத பிரதீத்தியோடு பார்த்தால், தந்தையை விட தாய்க்கு மக்களிடம் வாத்சல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். உபதேச பரம்பரையிலையும் ஸ்ரீயை நமகா அப்படின்னு அவளும் நமக்கு ஆச்சாரியனாக இருக்கிறா. தேசிகனும் இதை தனியாகவே சாதிச்சிருக்கார் நிறைய இடங்களில். இன்னமுத திருமகள் என்றிவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு நாம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணுற அந்த பாசுரத்துலேயும் நாம் பிரதி தினம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என்ன காரணம் இதுக்கெல்லாம்? பெருமாளை காட்டிலும் பிராட்டிய தனித்து சேவிக்கிறதுக்கான உத்தேசியம் என்ன? ஏன்னா பல பட்சங்கள் இருக்குது இந்த இடத்துல. நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ராமானுஜ சித்தாந்த பிரகாரம் பார்த்தால் பிராட்டியும் பெருமாளும் ஒன்று அப்படின்றது தான் சித்தாந்தம். விசிஷ்டமான தத்துவத்தை தான் பெரியவாள் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இன்னி பரியந்தம் பிரித்து பார்க்கக்கூடாது. என்றைக்குமே பிரித்து பார்த்தால் நமக்கு க்ஷேமம் ஏற்படுறது இல்லை. பெருமாளை சேர்த்துண்டு பிராட்டியை தனித்து பார்த்தால் சூர்பனகை அவளும் அனர்த்தத்தை தான் அடைஞ்சா. பெருமாளை தனித்து வச்சுட்டு பிராட்டியை மட்டும் சேர்த்துக்க பார்த்தான் ராவணன், அவனுக்கும் அனர்த்தம்தான் ஏற்பட்டது. பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தே அழகு பார்த்தார் ஆஞ்சநேயர். இன்னி பர்யந்தம் அவருடைய புகழ் பட்டி தொட்டியெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஆகையினால் நம்மளுடைய சித்தாந்த பிரகாரம் பார்த்தால் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே தான் இருக்காருன்னு சொல்லணும். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ நமகான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சாரிய பரம்பரையில் பெருமாளுக்கு அடுத்து அவளை தான் சேவிச்சுட்டுருக்கோம். அடுத்து அப்படின்னு சொன்னதுனால பல பட்சங்களில் அவள் ஜீவகோட்டியில் சேர்ந்துடுறதாக ஒரு பிரதா இருந்துருக்கு. ஆனால் அது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கிறதா இல்லை, வைதிக சம்பிரதாயத்தில் அதை ஏற்றுக்கலை. அவளும் சேஷியாகத்தான் இங்கே சொல்லப்படுறான். சுவாமி தேசிகன் இதையெல்லாம் சொல்கிறதுக்காகத்தான் நமக்கு தனித்தே காட்டினார். அதுவும் தன்னுடைய ஸ்லோகத்து மூலமாக, சகதர்மச்சரியம் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்திதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியமஜாத நிகிரகாம்னு. சகதர்மச்சரியம் சௌரேகே, சௌரேகே இந்த பெருமாளுடைய சகதர்மச்சரியம் எப்பேற்பட்ட சகதர்மினியாக அவள் இருக்கான்றதை இங்கே காட்டுறார் பெருமாள் தேசிகன் நமக்கு. அவோ பல இடங்களில் ராமாயணத்திலையாக இருக்கட்டும், பல இடங்களில்
பெருமாளை விட்டு அவள் பிரியாதவளாகத்தான் இருக்கா. அனன்யேன ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயத்தானே, எப்படி சூரியனுக்கு காட்டிலும் சூரியனை விட்டுட்டு அந்த ஒளியானது பிரியாதோ, அதுபோல பிராட்டியானவள் பெருமாளை பிரியாகவே பிரியாமையே இருக்கா அப்படின்றத நாம் பார்த்துட்டு வரோம். சகதர்மச்சரி ஜனக மகாராஜா ராமபிரானுக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கும் பொழுது கூட இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ அப்படின்னு தான் சாதித்தார். இது ராமாயணங்கள்லேயே பல இடங்களில், ராமாயணத்திலேயே பல இடங்களில் தெரிகிறது. இவனும் அத்தியந்த கருணாவானாக இருக்கா, அவளும் கருணாமூர்த்தினியாக இருக்கா. இப்பேற்பட்ட சகதர்மினி பெருமாளுக்கு அவள் தான், ஏன்னா ஆஞ்சநேயர் சாதிக்கிறா போல துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம்னு சொன்னார். ராகவஹா அர்ஹதி வைதேகிம், அதுதான் இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம். எப்பேற்பட்ட அந்யோன்யம் அப்படின்னால் சகதர்மச்சரியம் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்திதாம்னு சொன்னார். வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சகான்னு ஒரு ஸ்லோகம். இந்த வைகுந்தம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த உலகத்தில் உலகங்களுக்கெல்லாம் சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் லக்ஷ்மியோடு எழுந்தொழியிருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி, இதில் என்ன சொல்கிறது தெரிகிறதுனா பெருமாள் பிராட்டியோடு எழுந்தொழியிருக்கிறான். சம்மந்திரித ஜெகத்தி தாம், சர்வதா இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய விஷயத்தில் எப்பேற்பட்ட சிருஷ்டி அப்படின்னால் பழைய காலத்திற்கு அப்புறம் புனசிருஷ்டி பண்ணுற வேலையில் எப்பேற்பட்ட சிருஷ்டியை நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டுருக்கலாம், ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வைகுண்டத்தில். அதுதான் ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி, இப்பேற்பட்ட கலந்து ஆலோசித்துட்டு பெருமாளும் பிராட்டியும் கூடி கலந்து ஆலோசித்து ஒருமுகமான அதுவும் சௌஜன்யமான முடிவுகளை எடுத்துட்டுருக்காளாம் ரெண்டு பேரும். உலகத்துக்கு எது ஹிதம் அப்படின்னு ஆராய்ந்து ஆலோசித்து முடிவு பண்ணுறாளாவா. இது சாதாரணமாக அரசாட்சியில் ஒரு முதல் மந்திரியாக இருக்கக்கூடியவர் எப்படி மந்திரி சபையில் கலந்து ஆலோசிப்பாரோ அதே மாதிரி பிராட்டி நமக்காக கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறான். இதான் வராக புராணத்தில் திருப்பா உபன்யாசத்தில் நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கோம் இல்லையா. அகம் சவ சிஷ்யாச்ச பாரியாச்ச லகுபாயம் வரத வத பிரபோன்னு பிராட்டி கேட்குறா. உடனே பெருமாள் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தியம்லாம் சாதிக்கிறாரோ இல்லையோ, இதுதான் ஒரு மந்திர ஆலோசனை. இது திருவாய்மொழியிலேயே வருது அழகான பாசுரத்தில், கண்டு கேட்டுற்று மோந்துண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் உந்துடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன்னு சாதிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் உந்துடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, சாதாரணமாக இல்லாவா. அவள் மகாலட்சுமியோடு சேர்ந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் வழிநடத்திட்டு போகிறான்றது நமக்கு தெரிகிறது இதுலேருந்து. அதுவும் இன்னொரு இடங்களில் இந்த திருவாய்மொழி பாசுரத்திலேயே பார்த்தால் தடங்கொல் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொல் மூ உலகம் தொழை இருந்தருளாய் திருப்புலி குடுங் கிடந்த அனேம் அப்படின்ற பாசுரத்துலேயும் அதுவும் எப்படி இருக்காளாவோ உனக்கு தகுந்த திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கார்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உனக்கு தகுந்த திவ்ய மகிழ்ச்சியாக தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய பிராட்டியும் நீயும் இந்த மூன்று உலகத்தையும் இந்த உலகங்கள் எல்லாத்தையும் படைத்து கொண்டு இருக்கிறீர்கள்னு ஆழ்வார் சாதிக்கிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தினால். அப்படி சகதர்மச்சரியம் சௌரேகே சம்மந்திரித ஜெகத் தாம்னு அதுவும் நம்மாழ்வார் அழகான சாத்துமுறை பாசுரம் நாலாம்பத்தில் சாதிக்கிறப்போ மாறி மாறாத தன் நம்மலை வேங்கட தன்னலை வாரி மாறாத பைம் பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்து இப்பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமேம் அப்படின்ற பாசுரத்தில் பெருமாளுக்கு முன்னாடி வேங்கட மலையில் பெருமாளுக்கு முன்னாடி குதித்து ஓடி வந்து அவனுக்கு முன்னால் நமக்கெல்லாம் கட்டாட்சத்தை கொடுக்கணும்னு அவள் ஆசைப்படுவலாம், அப்பேற்பட்ட பலன் கொடுப்பலாவோ, எல்லாம் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீக்குவன் வேறி மாறாத பூமியில் இருப்பாள்னு. அப்பேற்பட்ட பிராட்டியின் மூலமாக நமக்கு இந்த பெருமாளுடைய திருவருள் கிடைக்கும்னு சாக்ஷாத் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தினால சாதிக்கிறார். அதுவும்
எம்பெருமானுடைய மனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்தவள் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே நஷ்டம் பிராக்த லாபா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ நஹ்யரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதாத்ரிதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் வசுன்றுனாம் சம்பாவியத்தை கருகிச்சித்து அப்படின்ற ஆளவந்தார் சத்துஸ்லோகி ஸ்தோத்திரத்தில் கூட இந்த எம்பெருமான் தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மனத்துக்கு இனியாளாக இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் சம்சாரத்தில் ஆசைப்படக்கூடிய இல்லையா எந்த விதமான உயர்ந்த அனுபவமோ இந்த ஜீவாத்மாவுடைய அனுபவமோ எம்பெருமானுடைய அனுபவமோ இப்பேற்பட்ட ஒரு பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாமல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சுவாமி ஆளவந்தார் சதுஸ்லோகியில் சாதிக்கிறார். அப்படி கூறத்தாழ்வானும் பார்த்தால் பிராட்டியுடைய வைபவத்தை சொல்லும்பொழுது அழகாக தேவி தொன் மகிமா அவதிகி ந ஹரிணா நாபி துவயா ஜாயத்தே எத்யப்யேவம் அதாபி நைவ இவையோ சர்வஜதா ஹீயத்தே என் நாஸ்தியேவ ததஜாத அனுகுணாம் சர்வஜதாயாக விது வியோமாம் போஜம் இதந்தயா கிள விதன்னு பிராந்தோ அயமித்யுச்சதேன் உன்னுடைய எல் மகிமையினுடைய எல்லையானது உனக்கும் தெரியாது, உன்னுடைய அம்புயுத்தோல் கணவனாக இருக்கக்கூடிய அவனுக்கும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் தெரியாததுனால உங்களுடைய சர்வஜத்வம் போயிடுமா அப்படின்னால் சாட்சாதாக சர்வஜத்வம் போவாது. உன்னுடைய மகிமையினுடைய எல்லையானது சாட்சாத்து வேதமே தெரியலைன்னு விட்டுட்டப்போ வேதத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? இல்லாத ஒரு விஷயத்தை, அளவிட முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஆகையினால் இது வியோமாம் போஜம் இதந்தயா கிள விதன்னு பிராந்தோ அயமித்துச்சது. ஆகையினால் எல்லாம் அறிந்தவனாக இருப்பதற்கு தடைன்றது வரவே வராது. ஏன்னா ஆகாசத்தாமரைன்னு ஒன்று இருக்குது, அந்த ஆகாசத்தாமரைன்ற ஒரு வார்த்தை தான் இருக்கோ தவிர அந்த பொருள் கிடையவே கிடையாது. அது எப்படி அது இருக்குதுன்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் புத்தி கெட்டவனாக ஆகிறானோ அதே மாதிரி உன்னுடைய எல்லையை எவனொருவன் தொட முடியும் அளவிட முடியும்னு நினைக்கிறானோ அவன் புத்தி கெட்டவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு சாட்சாதாக கூறத்தாழ்வார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்கணுன்ற பேரில் தான் சுவாமி தேசிகன் அனுக்கிரகம் ஐயும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு. அனுக்கிரகம் ஐயும் வந்தே சர்வதா அனுகிரகம் மட்டும்தான், நிகிரகம் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியவே தெரியாது. நன்னா பாருங்கோ ராமாயணத்தில் எந்த இடத்துல சீதா பிராட்டி ராமனோடு சேர்ந்து இருக்கிறாளோ அந்த இடத்துல நிகிரகம்ன்றதே ஏற்படவே ஏற்படலை. காகாசுர வதத்தில் கூட பார்க்கலாம் அவளுக்கு நிகிரகம்ன்றதே ஏற்படலை. ஆனால் எந்த இடத்துல பிராட்டி இல்லையோ அங்கெல்லாம் பெருமாள் எல்லாரையும் வதம் பண்ணுறான். இதை சாதிக்கும்போது கூட மாதர் மைத்திலின்ற ஸ்தோத்திரத்தில் குணரத்ன கோஷத்தில் இவர் சாதிக்கிறப்போ கூட பட்டர் சாதிக்கிறப்போ கூட ராமனுடைய ஒரு கருணையை காட்டிலும் சரணாகதி கூட்டத்தை காட்டிலும் உன்னுடைய கூட்டம் ரொம்ப ஒசந்ததாகவே போயிடுத்து அப்படின்றார். ஏன் அப்படின்னால் ராமன் தனக்கு தன்னோடு இருக்கிறவா எல்லாரையும் சேர்த்துண்டார். ஆனால் நீ உனக்கு அபராதம் பண்ண ஒரு காகாசுராதிகள் கூட நீ உன்னுடைய அனுகிரகத்தின் பேரில் நல்ல கதியை அடைஞ்சான்னு சாதிக்கிறார் பட்டர். அப்படி இப்பேற்பட்ட அணு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அவளுக்கு அஜ்ஞாதம் அதாவது நிகிரகம்ன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. எம்பெருமான் இப்போ எம்பெருமானுக்கு அவள் சேஷி அப்படின்றா, அவள் சேஷினா எம்பெருமானுக்கு அவள் சேஷியா இல்லையான்ற ஒரு கேள்வி ஏற்படுறது. அவளும் எம்பெருமானுக்கு தன்னை தன்னுடைய இச்சையினால் அவளை எம்பெருமானுக்கு சேஷபூர்த்தியாக அவள் ஆக்கிக்கிறாளாம் இல்லையா. அதுதான் அவளுடைய ஏற்றமானது உன் அதி பெருமாளுடைய ஏற்றமானது இவளுக்கு அதீனமாக போயிட்டாலும் கூட
அவன் பெருமை மற்றவாளுக்கு தெரியணுன்றபடியினால எம் இவளுடைய இச்சையின் பேரில் எம்பெருமானுக்கு அவள் சேஷபூத்தையாக ஆறாளாம். அதுவும் இதை தேசிகனே எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை. ஸ்வத ஸ்ரீஸ்துவம் விஷ்ணோகோ ஸ்வமசி தத ஏவைஷ பகவான் ஸ்வதாயத்தர்தித்வே ஸ்வேபி பகவத அபராதீன விபவா ஸ்வயா தீப்தியா ரத்னம் பவதபி மகார்க நவி விகுணம் நகுண்டஸ்வாதந்திரியம் பவதி ச நச்சான்யா ஹிதா ஹிதகுணம் அப்படின்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் வருது. இப்படி இப்பேற்பட்ட வைபவம் மிக்கவள் பிராட்டி. ஆனால்தான் அனுகிரகம் ஐயும் வந்தே, தேசத்தை அனுகிரகம் பண்ணணும், இங்கே லோகத்தில் இருக்கவா எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட இப்பேற்பட்ட குணேன ரூபேன விலாச சேஷ்டி செய்கின்றார் ஆள வந்தார். அப்படி இப்பேற்பட்ட ஒரு குணம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்ற ஒரு குணத்தை தவிர வேறு எந்த விதமான குணமும் இல்லாதவள், வேறு எந்த விதமான நிகிரக எண்ணமும் இல்லாதவள் சாக்ஷாத் பிராட்டி. அப்பேற்பட்ட பிராட்டியை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால தனித்து சேவிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.